திருச்சியில் தனியார் கல்லூரி ஒன்றில் கொரோனா தடுப்பு உதவி மையத்தினை மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்தார். சாலையோர மக்களுக்கு உதவும் நோக்கில் ஆம்புலன்ஸ் சேவை, கொரோனாவால் உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்வது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள இந்த கொரோனா உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் ஏழை எளிய மக்களுக்கு மளிகைப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய தொகுப்பினையும் அமைச்சர் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பேருந்து நிலையத்தில் புதிய தடுப்பூசி முகாமினை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். முன்னதாக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் 20 மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் 24 ஆக்ஸிஜன் வசதிகளுடன் கூடிய படுக்கைகளை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், போர்க்கால அடிப்படையில் கொரோனா தடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். கரூரில் 80 ஆக்ஸிஜன் படுக்கை வசதிகளுடன் கூடிய சிறப்பு கொரோனா மையத்தினை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி திறந்து வைத்தார். கரூர் நகரின் மையத்தில் இருந்த பழைய மருத்துவமனையை புனரமைத்து ஆக்ஸிஜன் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், ஆக்ஸிஜனை உற்பத்தி செய்து அவற்றை தேக்கி வைத்து 80 படுக்கைகளுக்கு குழாய் மூலம் கொண்டு செல்லும் வகையில் இந்த மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு 50 ஆக்ஸிஜன் செறிவூட்டும் இயந்திரங்களை தன்னார்வலர்கள் மூலம் பெற்று சட்டமன்ற உறுப்பினர் டி ஆர் பி ராஜா வழங்கினார். திருத்துறைப்பூண்டியிலும் தன்னார்வ அமைப்புகள் மூலம் 6 ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் வழங்கப்பட்டுள்ளதாக டி ஆர் பி ராஜா தெரிவித்தார். தவறான காரணங்களை கூறி இ பதிவு செய்து நீலகிரி மாவட்டத்திற்கு வருபவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுவதோடு குற்ற வழக்கும் பதிவு செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா எச்சரித்துள்ளார். கோத்தகிரி, கொடநாடு பகுதிகளில் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீலகிரியில் தொற்று பாதிப்புக்குள்ளானவர்களில் பெரும்பாலானவர்கள் வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் என்று கூறினார். இதன் காரணமாக கர்நாடக மற்றும் கேரள எல்லைப் பகுதிகளில் உள்ள சோதனைச் சாவடிகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1169 கிலோமீட்டர் தூரத்திற்கு தொடங்கியுள்ள தூர்வாரும் பணிகள் இம்மாதம் 15 தேதிக்குள் முடிக்கப்படும் என்று தூர்வாரும் பணிகளுக்கான கண்காணிப்பு அலுவலர் பிரதீப் யாதவ் தெரிவித்தார். இந்த ஆண்டு குறுவை சாகுபடிக்காக இம்மாதம் 12 தேதி மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட வாய்ப்புள்ளதால் தூர்வாரும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இந்த பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதீப் யாதவ், கடைமடை வரை தண்ணீர் சென்று சேரும் வகையில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் உள்ள சிறுத்தை ஒன்று ஆசனூர் அருகே உள்ள கிராமத்தில் நடமாடியதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சத்தியமங்கலத்தில் இருந்து திம்பம் மலைப்பாதை வழியாக மைசூர் செல்லும் சாலையில் ஊரடங்கு காரணமாக வாகனங்களின் இறைச்சல் இன்றி அமைதியாக காணப்படுவதால் வனவிலங்குகள் நடமாட்டம் அடிக்கடி தென்படுவதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். அரோபாளையம் பள்ளம் அருகே சிறுத்தை உறங்கிக் கொண்டிருந்ததை வாகன வெளிச்சத்தை பார்த்து வாகன ஓட்டுநர்களும் உடன் வந்தவர்களும் அச்சமடைந்துள்ளனர். சாலைகளில் செல்லும்போது எக்காரணத்தை கொண்டும் வாகன ஓட்டிகள் வாகனத்தை நிறுத்தி கீழே இறங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனா்.